தமிழ் சினிமாவில் இயக்குநராகவும் நடிகராகவும் அறியப்பட்ட வெங்கட் பிரபுவோட குடும்பமே இசை குடும்பமாக இருந்தாலும் தன்னோட தந்தையை தொடர்ந்து இயக்குநராக வெள்ளித்திரையில் அவதாரம் எடுத்தார். அந்த வகையில் இவர் இயக்கத்தில் வெளியான சென்னை 628 திரைப்படம் சூப்பர் ஹிட் வெற்றியை கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து சில படங்களை இயக்குனாலும் வெங்கட் பிரபுவுக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்துச்சுன்னா அது மாநாடு திரைப்படம் தான். எப்போவுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய வெங்கட் பிரபு தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் ஆச்சரியப்படுற விதமான விஷயங்களை அப்பப்போ பகிர்வதை வழக்கமாக வச்சிருக்காரு. இது மாதிரி சமீபத்தில் பயல்வன் புகைப்படத்தை வெளியிட்டு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியும் இருக்காரு. சினிமா பத்திரிகையாளரும் படங்கள்ல குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சும் பிரபலமானவர் தான் பயல்வான் ரங்கநாதன். முந்தானை முடிச்சு தர்மதுரை, வில்லன், பகவதி போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்க இவரு தற்போது சினிமா குறித்தும் திரைத்துறை நடிகர் நடிகைகள் குறித்தும் பல விஷயங்களை சமூக வலைதளத்துல பகிர்ந்துட்டு வராரு. இன்னும் சொல்ல போனா பயல்வான் ரங்கநாதன் நடிச்சப்போ இருந்த பிரபலத்தை விட பல நடிகர் நடிகைகளோட அந்தரங்க விஷயங்கள்ல யூடியூப்ல பேசிதான் அதிகமா பிரபலமானாருன்னு சொல்லணும். இப்படி தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கிட்டு வர நிலையில அவரோட புகைப்படத்தை வெங்கட் பிரபு இப்போ வெளியிட்டிருக்காரு. அதுவும் ஏஆர் ரஹ்மானோட ஸ்டைல்ல வெளியிட்டிருக்காரு. அதாவது பயல்வான் ரங்கநாதன் தன்னோட ரெண்டு கைகள்லையும் ஆஸ்கர் வச்சிருக்கிறது மாதிரியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு. அதுலயும் ரெண்டு ஆஸ்கர் விருதுகளை வென்ற இசையமைப்பாளர் இசை வெல்லம் பயல்வான் ரங்கநாதன் சாருக்கு அவரோட பாடல்கள் மற்றும் பின்னணி இசைக்காக மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுக்கு செம்ம பெருமையான தருணம். உங்கள் பணியின் தீவிர ரசிகன் சார் அப்படின்னு வெங்கட் பிரபு பதிவிட்டிருக்காரு. எப்படி பயல்வானுக்கு ஆஸ்கர் கிடைச்சிச்சுன்ற குழப்பம் ரசிகர்களுக்கு உருவாகி இருக்கு. அதாவது ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காக வெங்கட் பிரபு இந்த மாதிரி செஞ்சதாகவும் சொல்லப்படுது. மேலும் ஜி வி பிரகாஷோட படத்துல பயல்வான் நடிக்கிறாருன்னும் அவரை வச்சு ப்ரமோஷன் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா பயல்வான் எது செஞ்சாலும் இப்போ வைரலா பரவிட்டு வருது. வெங்கட் பிரபு பதிவிட்டிருக்க போட்டோவை பயல்வானும் தன்னோட முகநூல் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த போட்டோக்கான காரணம் சீக்கிரமா வெளியாக இருக்குன்னு எந்த படத்துலதான் பயல்வான் நடிக்கிறாருன்ற விவரமும் தெரிய வரும் சொல்றாங்க. மேலும் பயல்வான் ஆஸ்கர் போட்டோவை ரசிகர்கள் அதிகம் பகிர்ந்துட்டு இணையத்துல கலாய்ச்சிட்டும் வந்துட்டு இருக்காங்க.